கடன் இல்லா வாழ்க்கை பற்றி பேசும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதுதான் நான் விரும்புகிறேன், கடன் வாங்காத வாழ்க்கை. அப்படி வாங்கினாலும் திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்க வேண்டும். அப்ப கடன் இல்லா வாழ்க்கை ஒன்று, மதிய காலை உணவு கிடைத்தது, மதிய உணவு கிடைத்தது, இரவு உணவும் கிடைத்தது, உடை இருக்கு, உணவு இருக்கு, உடை இருக்கு, ஓய்வெடுப்பு இடம் இருக்கு, மனசிலே தெம்பு இருக்கு, கடன் இல்லா வாழ்க்கை. அப்ப அந்த கடன் இல்லா வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன வேணும்? ஒன்று, பக்தி நேரி அருள்பலம் உள்ளவங்க தான் கிடைக்கிற வாய்ப்பு. அருள்பலம் இல்லாத மக்களுக்கு நிச்சயம் அந்த வாய்ப்பு கிடைக்காது. எதோட கடன்பட்டிருப்பான். ஒன்று, அந்த அருள்பலம் உள்ள மக்கள் வரவுக்கு உட்பட்டு செலவு செய்வான். நல்ல கவனிச்சுக்கணும், அருள்பலம் உள்ள மக்கள் வரவுக்கு உட்பட்டு செலவு செய்ய கற்றுக்கொண்டவன். அதுபோல இல்லை என்றால் விரிவாக செய்துவிட்டு ஏமாந்து போவான். ஆக என்ன செய்ய வேண்டும்? அருள் பலம் வேண்டும். அருள்பலம் இல்லை என்றால் நிச்சயமாக அமைதி கிடைக்காது. அப்போ கடனில்லா வாழ்வு, உடல் ஆரோக்கியம், நிம்மதி இருக்க வேண்டும், அச்சமில்லா வாழ்வு. மிச்சமில்லா வாழ்வு தான் குற்றம் இல்லை, அச்சமில்லா வாழ்வு வேண்டும். அச்சமில்லா வாழ்வு யார் தோவான்னா பணம் பலத்தால் முடியாது. அதுக்கு அந்த அச்சமில்லா வாழ்வு, பணம் இருந்தால் அச்சமில்லா வாழ்வு வருமோ? ஆனால் நிறையா பணம் இருந்தால் எங்கே அவன் யாராவது ஒருத்த போனால் வருவாய்த்தோடு அதிகாக இருந்துவான். பணம் நிறையா இருந்தால் யார் அது சேடி மாதிரி தான் வரும். அது இங்கே டாக்ஸ் வருவாய்த்துறை அதிகாரி இருக்கப்போ பணம் இருந்தால். அதே சமயத்தில் ஒரு மனிதன் அச்சமில்லாமல் இருக்க வேண்டும். இல்லாதத்தானுக்கு இக வாழ்க்கைக்கு பயம் இருக்கக்கூடாது. அடுத்து ஞான வாழ்வுக்கு கூட்டுவனை கண்டு பயப்படக்கூடாது. யமனை கண்டு அஞ்சவான் நெஞ்சம் என்று. அப்போ யமனை கண்டு அஞ்சான் நெஞ்சம் சாதாரண சாதாரண விஷயம் இல்லை. அது ஆசான் ஆசி இருந்தால்தான் இப்போ அருணகிரிநாதர் இருக்கார், திருஞான சம்பந்தம் இருக்கிறார். இவர்கள் அடைத்தால், திருமலை தேவனை அகத்தீஸ்வரர் அழைத்தால் யம பயம் இருக்காது. அப்போ யம பயம் இல்லாத வாழ்வு வேணும்னா ஞானிகளை வணங்க வேண்டும். வணங்கினால்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே எந்த கருத்துக்களும் ஆர்வம் இருக்க வேண்டும். இப்போ பேசுவது ஜென்மத்தை கடத்தேற்றக்கூடிய வார்த்தை பேசிகிட்டு இருக்கிறோம். ஜென்ம ஏன்னா சில இடத்துல ஆன்மீகவாதிகள் பேச மாட்டான், ஆன்மீகவாதிகள் தெரியாது எதை செஞ்சிட்ருப்பாங்க, எதை பேசிகிட்டு இருப்பான். கடவுள் அருள்வதற்கு ஆடு கோழி வெட்டுறான், கொடுமை. கடவுள் அருள்வதற்கு ஆடு கோழி வெட்டுறான், அது இருக்கிறதுக்கு போயிடும். எதை செய்கிறான்? ஆனால் நமது மார்க்கம் உண்மை ஆன்மீகம். அகத்தியர் இந்த அகத்தியசர்மா உண்மை ஆன்மீகம் என்றால் அப்போ நான் பொய்யும் இருக்குல்ல, இருக்குது. உண்மை ஆன்மீக சங்கம் இதுதான். யார் எதை கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய வல்லமுள்ள சங்கம் இது. ஆன்மீகம் என்றால் இது என்று கேட்டால் நாங்கள் சொல்லுவோம், அல்லது அன்பர்கள் கணக்கு பற்றி சொல்லுவார். இப்போ அவரால் பேசுறதுல பேர் உயர்நில உயர போகிறாங்க. சொல்வன்மை உள்ளவர் போய் சிறந்த பேச்சாற்றல். இந்த கருத்துக்களை மக்கள் கொண்டு சொல்ல வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.